ஓம் சாந்தி. 21/6/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், ரிவைஸ் டேட் 16/2/1986 வெளியான முரளி. இப்போது நாம் அந்த முரளியை இன்று பார்ப்போம். அதாவது பொன் விழாவுக்கான பொன்னான எண்ணங்களை பற்றி நமக்கு இப்போது பாப்தாதா கூறுவதை கேட்போம். இன்று பாக்கியத்தை வழங்கும் நமது வள்ளல் தந்தை நம்முடைய நாலாபுறங்களிலும் உள்ள பத்மாபதம் பாக்கியவான் குழந்தைகளை நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட ஒரு தந்தை எங்குமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இறைத்தந்தை அவருடைய அத்தனை குழந்தைகளும் பாக்கியவான். நம்பர்வார் பாக்கியவான்கள் இருந்தாலும் உலகத்தின் இன்றைய உயர்ந்த பாக்கியத்திற்கு முன்னால் கடைசி நம்பர் பாக்கியவான் குழந்தைகளும் கூட மிகவும் உயர்ந்தவர். எனவே எல்லையற்ற பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பற்றி பெருமிதம் இருக்கின்றது. பாப்தாதாவும் கூட சதா ஆஹா என் பாக்கியவான் குழந்தைகளே, ஆஹா ஒரே ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளே என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றார். பாப்தாதா இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளின் அன்பு மற்றும் துணிச்சல் இரண்டு விசேஷங்களுக்காகவும் வாழ்த்து சொல்வதற்காகத்தான் இப்போது நம்மிடம் வந்திருக்கின்றார். ஒவ்வொரு தகுதிக்கேற்றவாறு அன்பிற்கான பிரதிபலனை சேவையிலே நாம் காண்பிக்க வேண்டும். ஒரே ஈடுபாட்டில் ஒரே இறைத்தந்தையை பிரதியட்சம் செய்வதற்கான தைரியத்தை பிரதியட்ச ரூபத்தில் நாம் காட்ட வேண்டும். அவரவர்கள் காரியத்தை ஊக்க உற்சாகத்துடன் நாம் நிறைவு செய்ய வேண்டும். இந்த காரியத்தின் குசியினுடைய வாழ்த்துக்களை பாப்தாதா சதா கொடுத்து கொண்டிருக்கின்றார். உள்நாட்டிலேலும் வெளிநாடுகளிலும் இருந்து முன்னால் அதாவது நம்முடைய மதுபனுக்கு வந்திருக்கின்ற மற்றும் தூரத்திலே இருந்தாலும் தங்களின் மனதின் சிரேஷ்ட சங்கல்பங்களை மூலம் சேவையின் மூலம் சகயோகி ஆகியுள்ளார்கள் என்பதற்கு அனைத்து குழந்தைகளுக்கும் நம்முடைய பாப்தாதா சதா வெற்றியாளர் ஆகுக என்று வரதானத்தை கொடுக்கிறார். சதா ஒவ்வொரு காரியத்திலும் சம்பன்னமாகுக, சதா பிரதேச பிரமாணமாகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அனைவரின் சுயமாற்றத்தின் சேவையில் மேலும் முன்னேறுவதற்கான சுப ஊக்கம் உற்சாகத்திற்கான உறுதிமொழிகளை பாப்தாதா கேட்டார். கேட்டீர்கள் இல்லையா? பாப்தாதாவிடம் நம்முடைய சாகார உலகை விடவும் சக்திசாலி இந்த யூடியூப் டிவி போன்ற மீடியாக்கள் உள்ளது. நாம் வெறுமனே சரீரத்தின் செயலை தான் பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் என்ன பாட்டு நடித்தார்களோ அவை அனைத்தும் சங்கல்பங்களுடன் கூடவே மனதின் நிலைகள் மற்றும் உடலின் நிலைகள் இரண்டையுமே இறைத்தந்தை பார்த்தார், கேட்டார். இப்போது என்ன பார்த்தார்? இன்றோ வாழ்த்துக்களை வழங்குவதற்காக வந்துள்ளோம். அதனால் மற்ற விஷயங்களை இன்று சொல்ல மாட்டோம். பாப்தாதா மற்றும் சேவையில் துணையாக இருக்கும் குழந்தைகள் அனைவரும் மிகவும் குசியின் கைத்தட்டலை செய்தார்கள். கைகளின் தட்டல் இல்லை, குசியின் கைத்தட்டல்கள் செய்தார்கள். மகிழ்ச்சியால் கைத்தட்டினார்கள். இந்த குழு முழுவதிலும் சேவையின் மூலம் இப்போதே பாபாவை பிரதியட்சம் செய்துவிட வேண்டும், இப்போதே இந்த உலகத்தில் சப்தம் பரப்பிவிட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஊக்கம் உற்சாகத்தின் சங்கல்பம் அனைவரிடமும் ஒன்றாக இருந்தது. சொற்பொழிவு செய்பவராக இருந்தாலும் சரி, அல்லது சொற்பொழிவை கேட்பவராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்தூல காரியம் செய்பவராக இருந்தாலும் சரி, அனைவரிடமும் இந்த சங்கல்பம்
குசியின் ரூபத்தில் நன்றாக இருந்தது. அதனால் நாலாபுறமும் குசியின் ஜொலிப்பு பிரதியட்சம் செய்வதற்கான ஊக்கம் சூழ்நிலையை குசியின் அலைகளில் கொண்டு வருவதற்காக இருந்தது. பெரும்பாலோனவர்கள் குசி மற்றும் சுயநலமற்ற அன்பு என்ற அனுபவத்தின் பிரச்சாரத்தை எடுத்து சென்றார்கள். எனவே பாப்தாதாவிடம் கூடவே குழந்தைகளும் குசியில் மகிழ்ந்திருந்தார்கள். இப்போது புரிந்ததா? பொன்விழாவும் கொண்டாடிவிட்டோம். இப்போது அடுத்து என்ன கொண்டாடப் போகிறோம்? வைர விழாவை இங்கேயே கொண்டாடுவோம் அல்லது நம்முடைய ராஜ்யத்தில் கொண்டாடுவீர்களா என்று தந்தை கேட்கின்றார். பொன்விழாவை எதற்காக கொண்டாடினீர்கள்? பொன்னான உலகத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நாம் பொன்விழாவை கொண்டாடினோம். இந்த பொன்விழாவின் மூலம் என்ன சிரேஷ்டமான பொன்னான சங்கல்பம் செய்தீர்களோ மற்றவர்களுக்கோ பொன்னான எண்ணங்களை நிறைய சொன்னீர்கள். மிக நல்ல எண்ணங்களை அனைவருக்கும் சொன்னீர்கள். தனக்காக முழு வருடமும் ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு கணமும் பொன்மயமாக இருக்கும் வகையில் நேரத்தை கழிக்க வேண்டும். என்னென்ன பொன்னான சங்கல்பம் செய்தீர்களோ மக்களோ வெறுமனே பொன்னான காலை பொழுது அல்லது பொன்னான இரவு என சொல்கின்றார்கள் அல்லது பொன்னான என சொல்கின்றார்கள். ஆனால் அனைவரை விடவும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியும் பொன்னானதாக இருக்க வேண்டும். பொன்னான வினாடியாக நாம் கழிக்க வேண்டும். வெறுமனே பொன்னான காலை அல்லது பொன்னான இரவு என்பதில்லை. ஒவ்வொரு சமயமும் பயனுள்ள நிகழ்ச்சியாக நாம் கழிக்க வேண்டும். நம் இரண்டு கண்களினாலும் இந்த பொன்னான உலகம் மற்றும் பொன்னொளியின் இனிய வீடு இருக்க வேண்டும். ஒன்று பொன்னிற ஒளி, மற்றொன்று பொன்னுலகமாகும். இந்த மாதிரி நாம் அனுபவமாக வேண்டும். நினைவு இருக்கின்றதில்லையா? ஆரம்பத்தில் ஒரே ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டது. ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணிலே ஜீவன் முக்தி. இந்த அனுபவம் செய்விக்க வேண்டும். இதுதான் பொன்விழாவின் பொன்னான சங்கல்பம். அத்தகைய சங்கல்பத்தை அனுபவம் செய்தீர்களா அல்லது காட்சியை மட்டும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தீர்களா? பொன்விழா இந்த சிரேஷ்ட காரியத்திற்கானது. காரியத்தின் நிமித்தமாக இருக்கும் நாம் அனைவரின் கூடவும் காரியத்திற்காக துணையாக இருக்கின்றீர்களா? விஸ்வ வித்யாலயத்தின் பொன்விழா ஒரு நாள் மாணவராக இருந்தாலும் சரி, அவருக்கு கூட பொன்விழா. மேலும் உருவாக்கப்பட்ட பொன்விழாவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். உருவாக்குவதற்கான முயற்சியை அவர்கள் செய்தார்கள். மேலும் கொண்டாடும் நேரத்தில் நாம் வந்து சேர்ந்தோம். ஆக அனைவருக்கும் பாப்தாதாவும் பொன்விழாவிற்கான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். அனைவரும் இதுபோல் புரிந்து கொண்டீர்கள். வெறுமனே பார்ப்பவர்களாகவோ இல்லைதானே, ஆகிறவர்களாக ஆகுங்கள். அல்லது பார்ப்பவர்களா? உலகத்தில் அனைத்தையுமே பார்த்து விட்டீர்கள். ஆனால் இங்கே பார்ப்பது என்றால் ஆவது ஆக என்ன சங்கல்பம் செய்தீர்கள்? ஒவ்வொரு வினாடியும் பொன்னாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பமும் பொன்னான நாளாக இருக்க வேண்டும். அப்படி நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். ஆத்மாவுக்காகவும் அன்பின் குசியின் பொன்மலர்களை பொழிய செய்து கொண்டே இருங்கள். விரோதியாக இருந்தாலும் சரி, அன்பின் மலை விரோதியை கூட நண்பனாக்கிவிடும். யாரேனும் உங்களுக்கு மதிப்பளித்தாலும் சரி, மதிப்பளிக்காவிட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் எப்போதும் சுவமானிலிருந்து மற்றவர்களுக்கு அன்பின் திருஷ்டியால் அன்பின் விருத்தியால் ஆத்மீக மதிப்பளித்து கொண்டே செல்லுங்கள். அவர் உங்களுக்கு மதிப்பளித்தாலும் சரி, மதிப்பளிக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் அவரை இனிமையான சகோதரர், இனிமையான சகோதரி என மதிப்பளித்து கொண்டே செல்லுங்கள். அவர் மதிப்பளிக்காமல் இருக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக மதிப்பளிக்க முடியும். அவர் கல்லை வீசினாலும் அவர் நம்மை ஏசினாலும் நாம் அவர்களுக்கு இரத்தினங்களை கொடுக்க வேண்டும். நாம் கல்லை வீசக்கூடாது. ஏனென்றால் நாம் இரத்தின வியாபாரி தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். இரத்தினங்களின் சுரங்கத்திற்கு எஜமானாக இருக்கப் போகின்றோம். பல கோடி அதிபதியாக நாம் இருக்கின்றோம்.
சாதாரண பிச்சைக்காரர் இல்லை. அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று யோசிப்பதற்கு இது பிச்சைக்கார சமஸ்காரமாகும். அதாவது நாம் வள்ளலின் குழந்தைகளாக ஒருபோதும் பெற்றுக்கொள்வதற்காக அல்லது யாசிப்பதற்காக கையேந்துவதில்லை. புத்தியாலும் கூட இந்த சங்கல்பம் செய்வது, அதாவது இவர் செய்தால்தான் நான் செய்வேன் என்று இருக்கக்கூடாது, இவர் அன்பு செலுத்தினால்தான் நான் அன்பு செலுத்துவேன் என்று இருக்கக்கூடாது, இவர் எனக்கு மதிப்பளித்தாலும் சரி மதிப்பளிக்காவிட்டாலும் சரி நான் இவர்களுக்கு மதிப்பளிப்பேன் என்று இருக்க வேண்டும். அப்போதுதான் பொன்மயமான உலகத்தின் குசியின் அலைகள் உலகம் முழுவதும் சென்றடையும். எப்படி விஞ்ஞானத்தின் சக்தி முழு உலகையும் முடித்து விடுவதற்கான மிகவும் சக்திசாலி சாதனங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது, கொஞ்ச நேரத்திலே இந்த உலகத்தை அழித்து விடுவதற்கான விஞ்ஞானத்தின் சக்தி அதுபோல் முன்பை விட சிறந்த பொருட்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஞான சக்தி உள்ள நாம் அந்த மாதிரி சக்திசாலி உள்ளுணர்வு மற்றும் வாயு மண்டலத்தை உருவாக்க வேண்டும். கொஞ்ச நேரத்தில் நாலாபுறமும் குசியின் அலைகள், இந்த சிருஷ்டியின் சிரேஷ்ட வருங்காலத்தின் அலைகள் மிகவும் விரைவிலும் விரைவாக பரவிவிட வேண்டும். பாதி உலகம் இப்போது பாதி இறந்ததாக ஆகிவிட்டது. பயத்தின் சாவினுடைய படுக்கையில் இப்போது இந்த உலகம் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு குசியின் அலைகளினுடைய பிராணவாயு நாம் கொடுக்க வேண்டும். இந்த பொன்விழாவின் பொன்னான சங்கல்பங்கள் சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்கட்டும். புரிந்ததா என்று தந்தை கேட்கின்றார். என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது இன்னும் வேகத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். இதுவரை என்ன செய்திருக்கின்றோமோ அதை நன்றாக செய்தீர்களா என்று கேட்கின்றார் தந்தை. இன்னும் வரப்போகிற காலத்திலும் நாம் நன்றாக சேவை செய்து கொண்டே செல்ல வேண்டும். மிகவும் நல்லது. இரட்டை வெளிநாட்டினருக்கு மிகுந்த ஊக்கம் உற்சாகம் உள்ளது. இப்போது இரட்டை வெளிநாட்டிற்கான வாய்ப்புகள் உள்ளது. அநேகர் வந்து சேர்ந்திருக்கவும் செய்கிறீர்கள். புரிந்ததா? இப்போது அனைவருக்கும் குசியின் டோக்கன் டோலி கொடுங்கள். மனதை மகிழ்விக்கும் மிட்டாய் உள்ளதில்லையா? ஆக நன்றாக மனதை மகிழ்விக்கும் மிட்டாயை பகிர்ந்தளியுங்கள். நல்லது. சேவாதாரிகளும் குசியிலே நடனமாடி கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? நடனமாடுவதால் களைப்பு நீங்கி விடுகிறது. ஆக சேவையின் அல்லது குசியின் நடனத்தை அனைவருக்கும் காண்பித்தீர்களா? என்ன செய்தீர்கள்? நடனத்தை காட்டினீர்கள் இல்லையா? நல்லது. இந்த சர்வசிரேஷ்ட பாக்கியவான் விசேஷ ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பொன்மயமாக ஆக்கக்கூடிய அனைத்து கீழ்ப்படிதலான குழந்தைகளுக்கு சதா வள்ளலின் குழந்தைகளாகி அனைவரின் பைகளையும் நாம் நிரப்பக்கூடிய அனைத்தும் நிறைந்த குழந்தைகளுக்கு சதா விதிகளை உருவாக்குபவர் மற்றும் விவரங்களை வழங்கும் வள்ளலாக நாம் ஆகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியின் பிராப்தி தெரிவிக்கக்கூடிய சதா நிறைவான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் பொன்னான அன்பின் பொன்னான குசியின் மலர்களுடன் கூடிய அன்பு நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் தந்தை கூறிக்கொண்டுகிறார். நமஸ்தேவையும் கூறிக்கொள்கின்றார். பார்த்திகளுடன், அதாவது சதா தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவிருக்கின்றதா? தந்தையின் நினைவு தானாகவே ஆஸ்தியையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். மேலும் ஆஸ்தி நினைவிருக்கிறது என்றால் தந்தையின் நினைவும் தானாகவே இருக்கும். தந்தை மற்றும் ஆஸ்தி இரண்டும் சேர்ந்தே நமக்கு இருக்க வேண்டும். ஆஸ்திக்காகத்தான் தந்தையை நாம் நினைக்கின்றோம். ஆஸ்தியின் பிராப்தி இல்லை என்றால் தந்தையும் கூட ஏன் நினைக்க வேண்டும்? ஆக தந்தை மற்றும் ஆஸ்தி இந்த நினைவுதான் நாம் சதா நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நினைப்பதன் மூலமாகத்தான் நாம் தூய்மையாக முடியும். கஜானக்கள் நிரம்பிய நிலை மற்றும் துக்கம் வேதனைகளிலிருந்து விலகிய நிலை, இரண்டு நன்மைகளும் உள்ளது. துக்கத்திலிருந்து விலகி விடுகின்றனர் மற்றும் கஜானக்களால் நிரப்பி விடுகின்றனர். அத்தகைய சதா காலத்திற்கான பிராப்தியை பாபாவை தவிர வேறு யாராலும் செய்விக்க முடியாது. இந்த நினைவுதான் சதா திருப்தியானவர்களாக அனைத்தும் நிறைந்தவர்களாக ஆக்கிவிடும். எப்படி பாபா ஞானக்கடலாக
அனைத்தும் நிறைந்தவராக இருக்கின்றார். எவ்வளவுதான் கடலை வற்றச் செய்தாலும் கடல் முடிந்து போகாது, கடல் நிரம்பியதாக உள்ளது. ஆக நாம் அனைவரின் சதா நிரம்பிய ஆத்மாக்கள் தாம் இல்லையா? அதாவது காலியாகிவிட்டால் எங்காவது கையேந்த நேரிடும். அதனால் நிரம்பிய ஆத்மா சதா குசியின் ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருப்பார்கள், சுகத்தின் ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஆக அத்தகைய சிரேஷ்ட ஆத்மக்களாக ஆகிவிட வேண்டும், சதா நிறைந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நாம் சோதித்து பார்க்க வேண்டும், கிடைத்துள்ள கஜானாக்களை எதுவரை காரியத்தில் நாம் ஈடுபடுத்தியிருக்கின்றோம். சதா தைரியம் மற்றும் ஊக்கத்தின் இறக்கைகள் மூலம் நாம் பறந்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் பறக்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தைரியம் உள்ளது, ஊக்கம் உற்சாகம் இல்லை என்றால் கூட வெற்றி இல்லை. ஊக்கம் உள்ளது, தைரியம் இல்லை என்றால் கூட வெற்றி இல்லை. இரண்டும் சேர்ந்திருந்தால் பறக்கும் கலை சேர்ந்தே இருக்கும். அதனால் சதா தைரியம் மற்றும் ஊக்கத்தின் இறக்கைகளால் பறந்து கொண்டே இருங்கள், மிகவும் நல்லது. ஓம் சாந்தி.